வெளிநாட்டுல அப்படின்னு வந்து பார்க்க போறோம். அதுவும் இப்போ 2019 ஆரம்பத்துல இருந்தா கிராண்ட் ஓபனிங்க ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. பேட்ட விசுவாசம் இன்ன வரைக்கும் சூப்பர் டூப்பர் டாபிக் அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட குறையல அப்படிதான் சொல்லுவோம். ஆமா, இன்ன பேட்ட விசுவாசம் இத தொடர்ந்து இன்னொரு படம் கூட ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தெரியுமா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் விஜய் சேதுபதி, அதாவது மக்கள் செல்வன் அப்படின்னே சொல்லலாம். அவரோட படம் அவர் 30 minutes படத்துல வந்தாலும் மொத்த அட்டென்ஷனும் கிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. யார் படம் அப்படின்னா விஜய் சேதுபதி படம் போ அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட சீதகாதிலேயே வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 minutes தான் படத்துல. ஆனால் அது யார் படம்னா விஜய் சேதுபதி படம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் அவருக்கு தான் இருக்கு. கருப்பு காந்தம் ஒரு பெரிய மட்டும் இல்லாம வெளிநாட்டிலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணுமா நம்ம தளபதி 63 சொல்லிட்டு கண்டிப்பா கேள்வி கேட்கணும். அப்பதான் சொல்லிருங்க. கலெக்ஷன் வந்து 100 crore rupees வந்து சம்பாதிச்சு இந்த 100 crore கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கு படம். வெறும் 8 நாள்லயே 10 நாள் வெறும் 8 நாள்லங்க நம்புங்க, உண்மையாலுமே 8 நாள் வந்து 100 crore. நான் நம்புறேன். ஆமா, 100 crore சம்பாதிச்சிருக்கு. அது இல்லாம மோகன்லால் அப்படின்னாலே அவருக்கு மலையாளத்துல வந்து சொல்லவே தெரியும், சூப்பர் ஸ்டார். அண்ட் பொதுவாகவே வந்து மலையாள பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிளஸ் தெரியுமா? ஸ்கிரீன் பிளே பயங்கரமான பிளஸ். எல்லா மலையாள பிலிம்ஸ் ஸ்கிரீன் பிளே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் கேமரா ஒர்க் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ லூசிஃபர் நிஜமாவே நல்ல ஸ்டோரி. ஆனால் அங்கங்கே வந்து நம்ம பொலிட்டிஷியன்ஸ் பற்றி பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த காக்கி காவி அப்படிலாம் சொல்லும் போதே எனக்கு தெரியல. ஆனால் வந்து படம் நிஜமாக வர்த்தான ஃபிலிம் வந்து இவ்வளோ தூரம் கலெக்ஷன் சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கும் போது தெரியும் இல்லையா? ஸோ யாராவது லூசிஃபர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அண்ட் இந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுவாரா நம்ம தளபதி அப்படிங்கிற கேள்விக்கும் மறக்காமல் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா என்ன பண்ணுவோம்? அப்புறமா பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் டடா, பை பை.